ஹலோ. ஹலோ எஸ் மேடம். மேடம் வணக்கம். மேடம் மேடம் ஓவியா மேடங்களா? ஆமா சொல்லுங்க. தருமபுரி வரீங்களா மேடம்? நான் தெரியல, நான் அப்புறமா கூப்பிட்டுமா எனக்கு அதை பத்தி இல்லை மேடம், இங்க கேட்டேன். நிறைய பேனர் வச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் நாங்க. அது எதுவுமே தெரியலையே. நீங்க 12 மணிக்கு இங்க வருவீங்க சொல்லிட்டு இது அப்படியா? இல்ல இல்ல, இங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா மேடம்? இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சரி மேடம், சரி மேடம். ஓகே மேடம். தமிழ்நாடு ஃபுல்லா உங்க மேல அவ்வளவு இதா இருக்காங்க, ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க மேடம். எல்லாமே அவங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா தான் உங்களை பாக்குறாங்க, அந்த அளவுக்கு நல்லா ரீச் ஆயிருக்கீங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? நீங்க இல்ல, உங்களுடைய அந்த ஓபன் மைண்ட் தான் மேடம் எல்லாத்தையுமே கவர்ந்துருக்கு. நீங்க வெளிப்படையா எதுவுமே வந்து ஒன்னாத பேசியிருந்தீங்க பாருங்க, அந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே எல்லாமே கவர்ந்துருக்கீங்க மேடம். அதுக்கு உங்களை பாக்குறதுக்காக வாய்ப்பு இருக்கா தருமபுரி இன்னைக்கு? அதே மாதிரி கொஞ்சம் நீங்க அந்த பிரஸ் இந்த பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னு இன்னும் நல்லா ரீச் ஆகும். கண்டிப்பா மேடம், இதுக்கு முன்னாடி இந்த ஓவியாங்கிறது வேற, இப்ப இருக்கிறது ஓவியாங்கிறது வேற மேடம். ஏன்னா எங்க ஃபேமிலியில ஒரு நம்பர் மேடம் இப்போ உங்களுடைய இல்ல, அது ஓகே மேடம். இல்ல அது அந்த விஷயத்துக்கு சொல்ல வரல. இப்ப வந்து ஒவ்வொருடைய ஃபேமிலியிலயும் நீங்க ஒரு நம்பரா இருக்கீங்க, ஆயிட்டீங்க. எல்லா மனசுலயும் ஓவியாங்கிறது நம்ம குடும்ப பெண். நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க மேடம்? நானும் அதே மாதிரிதான் மேடம். எங்க ஒய்ஃப் எல்லாமே, ஆமா என்னுடைய சிஸ்டரா தான், ஓன் சிஸ்டரா உங்களை பாக்குறேன். ஏன்னா எல்லாமே நான் மட்டும் கிடையாது, எல்லாமே அந்த மாதிரிதான் பாக்குறாங்க. அதுக்காக